குருடாதி நான்கு பாதமும் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு இரண்டில் சந்திரன் ஐந்து கூட அற்புதமா இருக்கு. ஒன்பது கூட ஒன்பதுலேயே பலம், ஜென்மாதிபதி பலம். இப்போ ராசியாதிபதி ஐந்து குடைவன் ஒன்பது குடைவன் பலம் பெறுவது சிறப்பு. நான் சொல்றேன்னு நீங்க நினைக்க வேண்டாம், நீங்க கடந்த காலங்களில் சிரமப்பட்டு இருந்தீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. கடன் இருக்கலாம், வழக்கு இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா இனி படிப்படியா அதிலிருந்து விடுபடக்கூடிய சந்தர்ப்பம் தொடங்கி இருக்கும் போது அதுக்கு மகிழ்ச்சி அடைங்க. நான் சொல்றது, உள்ளத்துல உற்சாகம் இருந்தா அந்த கஷ்டங்கள் எல்லாம் தவிடுபடியா போயிடும். பழைய நினைவுகளை பாடங்களா எடுத்துக்கணும், அதையே வச்சுட்டு இருக்க கூடாது. தூக்கி வீசி இருங்க துன்பத்தை, கடந்த கால துன்ப பதிவுகள். நம்ம வீட்டுல உபயோகிச்ச பொருள்களை எல்லாம் டஸ்ட்பின் போடுறோம், அல்லது எரிச்சிடும் இல்லைங்கிற மாதிரி அந்த பழைய பாதகமான நினைவுகளை எல்லாம் எரிச்சிடணும், அதுல உள்ள போட்டு வச்சுக்க கூடாது. அப்படி பண்ணாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நிற்பாங்க சார், எனக்கு பதவி வந்துட்டு அப்புறம் ரெண்டு ஒன்னு பாத்துக்கிறேன், அதெல்லாம் கூடாது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடுது, மனிதனுடைய பண்பு. புரட்டாதிக்காரங்க அந்த எண்ணத்துக்கு வருவீங்க, ரொம்ப சாந்தமானவங்க, நவகிரகங்களை கும்பிடுங்க. உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு பிறரை எதிர்பார்க்கிற எண்ணம் உங்களுக்கு பிடிக்காது. நீங்க பிறருக்கு கொடுக்க நினைப்பீங்க, நான் இப்ப கொடுக்க முடியாட்டி கூட தனக்கு வஞ்சியது தர்மங்கிற அடிப்படையில உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும். பைரவர் கும்பிடுங்க. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சத்ரு சம்ஹாரம் படிச்சு முருக கடவுளை கும்பிடுங்க.